காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் எது பக்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான விடையை பெரியவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பக்தி அப்படின்னு சொன்னால் இறைவன் மேல் வைப்பதற்கு பெயர் தான் பக்தி. இறைவனை நம்புவதற்கு பெயர் பக்தி. நம்பி பூஜை செய்வதற்கு பெயர் பக்தி. நம்பி மனசுக்குள்ளே தியானம் செய்வதற்கு பெயர் பக்தி. இதுதான் நடைமுறையில் நாம் பார்க்கிற ஒன்று. கடவுள் எங்கே இருக்கிறான்? இருந்தால் அவன் தெரிய வேண்டுமே. அவன் இதுவரையில் யாருமே அவனை பார்த்ததே இல்லையே. அப்படி என்னும் பொழுது எதை வைத்து அவன் இருக்கிறான் என்று நம்புவது? ஆகையினால் நான் வந்து இல்லாத ஒன்றை நம்புவதற்கு தயாராக இல்லை என்ற கருத்து கொண்டு அந்த கருத்தோடு சிந்தித்து செயல்படுகின்றவர்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமே இந்த உலகத்தில் இரண்டாக இருக்கிறது. இரண்டாக இருந்தால்தான் அந்த ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். பூமி ஒன்று, அது இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறது. மனித இனம் ஒன்று, ஆண் பெண் என்று இரண்டாக இருக்கிறது. உணர்ச்சி ஒன்று, இன்பம் துன்பம் என்று அது இரண்டாக இருக்கிறது. சுவை ஒன்று, இனிப்பு கசப்பு என்று அது இரண்டாக இருக்கிறது. இப்படி ஒன்று இரண்டாக இருந்து, இரண்டாக இருந்தாலே ஒன்றை நாம் விளங்கி கொள்ள முடியும் என்பதுதான் உலகத்து நிலை, உலகத்து உயிர்களின் நிலை. அந்த வகையில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று என்று சொன்னால் அதில் அதை இருக்கிறது என்று நம்புவது ஒரு விதம், இல்லை என்று நம்புவது இன்னொரு விதம். இது காலகாலத்திற்கும் நேற்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும். இதில் இந்த நம்பிக்கை இறைவன் இருக்கிறான் என்று நம்புகின்றவர்கள் சார்ந்தது பக்தி. இந்த பக்தியை பற்றி சொல்லும் பொழுது இங்கேயும் ஒரு கருத்தை சொல்கிறார். காரணம் இல்லாமல் காரியமில்லை. விஞ்ஞானம் இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுகிறது. நாம் எதை செய்தாலும் பதில் விளைவு உண்டு. இந்த நிகழ்ச்சியிலேயே நான் பலமுறை அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. அதனால் கல்வி இருக்கிறதே அது என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு விழிப்பு தரும். ஆனால் பக்தி இருக்கிறதே அது அந்த விழிப்புக்கே விடிவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். பக்தியை வந்து சிலர் பலவீனமாகவும் அது ஒரு வகை பயமாகவும் கருதுகிறார்கள். அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம வந்து எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். சுதந்திரமாகவே நம்மளால் இருக்க முடியல. என்ன கேட்டால் அவக்கா வந்து இன்றைக்கி சாமி கும்பிடலைன்னாக்கா நமக்கு அருள் கிடைக்காமல் போயிடும், இன்றைக்கு வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து சங்கடம், சாமி கோவிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தி கொண்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து ஒரு சில கோணங்களில் தவறாக புரிந்து கொண்டு எதுக்கு இந்த பாடு, இது ஒரு வகை பயம், உங்களிடம் இருப்பது எனக்கு பக்தியாக தெரியல, ஒரு பயமாக தெரிகிறது, எழுதும்போதே பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுறது, அவன் துணை இவன் துணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வைப்பது, நான் பரீட்சையில் பாஸ் பண்ணேன்னா தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது, இதை போன்ற இந்த அணுகுமுறைகள் இருக்கிறதே இவைகளெல்லாம் ஒரு விதமான என்ன சொல்கிறது, அதாவது நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத இவைகள் மூலமாக நாம் பிறருக்கு உணர்த்தி விடுகிறோம், இதனால் தன்னம்பிக்கை போய் விடுகிறது. இப்படி இதற்கு பல வியாக்கியானங்களும் இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்போது இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் இருக்கும் பொழுது கல்வி அறிவுக்கு விழிப்பு தரும், பக்தி அந்த விழிப்புக்கே விடிவை தரும் அப்படிங்கிற அந்த கருத்தை எதை வைத்து ஏற்பது அப்படின்னும் பொழுது அதற்கு பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு கோணத்தில் பார்த்தாக்கா அது பயம் போல தெரியும். ஆனால் பயம் என்று யார் ஒருவர் சுட்டி காட்டுகிறாரோ அவர் வந்து எந்த அடிப்படையிலிருந்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால் நான் என்கின்ற ஒரு அகந்தை இருந்தால்தான் நாம் வந்து இப்படியெல்லாம் சிந்திப்போம், இப்படியெல்லாம் பேசுவோம். சிலர் வரையில் அது பயமாகத்தான் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. பக்தி அப்படிங்கிற பேரில் நிறைய பேர்
பயப்படுகிறார்கள். ஆனால் எப்படி கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இந்த உடம்பில் இருக்கோ, அதுபோல் பயத்திலையும் நல்ல பயம் கெட்ட பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கொலை செய்வதற்கு பயப்பட வேண்டும், பொய் சொல்லுவதற்கு பயப்பட வேண்டும், திருடுவதற்கு பயப்பட வேண்டும், பிறருக்கு தீமை செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அப்போ இதெல்லாம் நல்ல பயம் இல்லையா? நம்மக்கிட்ட அச்சமே இல்லை அப்படின்னும் பொழுது, திமிரெடுத்து தினவெடுத்து நாம் தவறு செய்யும் பொழுது நாம் பெரிய பாவி ஆகிடுறோம் இல்லையா? மற்றவர்களுக்கு விரோதி ஆகிடுறோம் இல்லையா? மனிதத்தன்மை அற்றவர்களாக ஆகிவிடுகிறோம் இல்லையா? ஆகையினால் பயம் அப்படிங்கிறது இருக்க, அது நல்ல பயமாக இருக்கின்ற வரையில் அதில் எந்த பழுதும் இல்லை, எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் விளக்கத்தை தருகிறார். அடுத்தது இதுதான் அகந்தை இல்லாமல் வைக்கிறது. நமக்கு மேலே ஒருத்தருக்கா நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுதே நான் அப்படிங்கிற அகந்தை நான் இல்லாதவனாக இருக்கிறேன். அதனால் நான் வந்து இந்த இடத்துல அகந்தை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் இன்னொன்று எல்லா தவறுகளுக்கும் முக்கிய காரணமாக அகந்தை தான் இருக்கிறது. ஆகையினால் அகந்தையிற்று இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். பக்தி இருப்பவனிடம் அகந்தை இருப்பதில்லை. அப்போ இந்த இடத்துல உத்தர் விதண்டாவாதமாக கேட்கலாம், எத்தனை பேர் பக்தியோடு இருக்கிறவங்க நான்ற திமிரோடு இருக்காங்க, நான் காட்டவா அப்படின்னு சொல்லலாம், இருக்கிறார்கள். பக்தியுடைய பல பேர்கிட்ட அகந்தை இருக்கிறது, ஆனால் அது அறியாமையால் இருக்கிற ஒரு அகந்தை அவர்களை திருத்திவிட முடியும். இவ்வளவு பக்தி இருக்கிற நீ இந்த மாதிரி அகந்தையோடு இருக்கலாமா, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னால் அவர்கள் சிந்தித்து அவர்கள் வந்து, அதுவும் இறைவன் விஷயத்தில் அவர்களுக்கு அகந்தை இருக்காது, இந்த உலகத்தின் லோகாயதமான மற்ற விஷயங்களில் வேண்டுமானால் அவர்களுக்கு இருக்கக்கூடும். அவர்களை நாம் திருத்தி விடுவது ரொம்ப சுலபம். ஆனால் மேலெல்லாம் எந்த சக்தியும் கிடையாது, நம்ம கையில் காலில் இருக்கிற சக்தி தான். இதில் வலுத்தவன் தான் இந்த உலகத்தில் பலவான், வலுத்தவன் ஆட்சி செய்வான், வலிமையற்றவன் அவனுக்கு கீழே கிடப்பான். இதுதான் பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து பிழைத்துக்கொள். அடித்தா தான் இந்த இடத்துல பிழைக்கும்னா அடி, பணிஞ்சால் தான் இங்கே பிழைப்புன்னா பணிஞ்சு போ. அதாவது நம்மளை காப்பாற்றி கொள்வது நம்ம கையில். இதில் பாவம் புண்ணியம் இந்த கணக்கெல்லாம் தேவையில்லாதது என்று சொல்லி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை விட நாம் பணிவோடு மேலே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நினச்சி ஒழுக்கமாக அறத்தோடு நியாய தர்மத்தோடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா என்னென்ன பக்தின்னு சொல்லியாச்சு, அப்புறம் அதில் விதங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு ருசியுள்ள உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பல ருசிகள் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றை விவரிக்கும் பொழுது ஒரு தென்றல் காற்றை நான் அனுபவிக்கிறேன், அதை நான் வந்து பல வார்த்தைகளில் சொல்லுவேன் இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல அந்த பக்திக்கு உதாரணம் காட்டுகிறார். நம்முடைய பக்தியும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு, அழிஞ்சில்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் இருந்து விதைகள் கீழே விழுந்ததுன்னு சொன்னால் அவைகள் வந்து மண்ணோடு மண்ணாகாது, அந்த விதைகள் அப்படியே அந்த மரத்தண்டோடு போய் ஒட்டி கொண்டு திரும்பவும் மரமாக மாறிடும். அந்த மரத்தினுடைய விதைகளுக்கு அப்படி ஒரு சக்தி. இன்றைக்கும் அழிஞ்சில் மரம் இருக்கிறது, அழிஞ்சில் மரத்தின் கீழ் விழுகின்ற விதைகள் சில நாட்களிலேயே அப்படியே நகர்ந்து 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 சென்று மரத்தோடு ஒட்டி கொண்டு விடும். அதுபோல் நாமும் அழிஞ்சில் மரத்து விதை போல இறைவனோடு சென்று ஒட்டி கொண்டு விட வேண்டும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அடுத்து ஊசி நூல். ஊசி இருந்தால் தான் நூலை கோர்த்து கொள்ள முடியும். அதுபோல் ஊசி தான் கடவுள்னா நாம் நூலாக இருந்து கோர்த்து கொண்டு விட வேண்டும். அடுத்து பதிவிரதை. அவள் கணவனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாள். அதுபோல் நாமும் அந்த பதிவிரதையைப் போல இறைவனை தவிர வேறு எதையும் நினைக்காமல் நாம் பக்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தது கொடி மரம். ஒரு சிறு கொடி வளர்ந்து என்ன செய்கிறது, பக்கத்தில் என்ன மரம் இருக்கோ அதை சுற்றி படர்கிறது. அதுபோல் நம்முடைய எண்ணமும் அந்த கொடி போல இறைவனை சுற்றியே படர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒரு நதி, ஓடுகிற நதி கடலில் தான் போய் சேர்கிறது. அதுபோல் நாமும் அவனிடம் சென்று சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விதமான உதாரணங்களை சொல்லி பக்தி என்பது இப்படிப்பட்டதாக நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பக்திக்கு ரொம்ப நாமெல்லாம் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே பெரியவர் வந்து நிறைய காரணங்களை அழகான விளக்கங்களை தந்திருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.